ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகோட் சினிமாஸ். இந்த வீடியோவில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி நடிச்சு முடிச்ச லியோ படத்தை பற்றி ஒரு அப்டேட் பார்க்கலாம். கிடைச்சிருக்க அப்டேட் என்னன்னா, விக்ரம் படத்தில் அமருங்கிற கேரக்டர் வந்த ஃபஹத் ஃபாசில் லியோ படத்துலேயே அதே அமருங்கிற கேரக்டர் அப்பியர் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் லியோ படம் கன்ஃபார்ம் எல்சியூக்குள்ளே வருதுங்கிறது நம்ம கன்ஃபார்மாக தெரிய வருது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்ரம் படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் விக்ரம் படத்தோட உண்மையான ஸ்க்ரீன் பிளே புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த புக்கில் படத்தில் காட்டப்படாத பல சீன்ஸை அந்த புக்கில் நிலேட் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஒரு சீன்னா, விக்ரம் படத்தில் முதல்ல அமரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ஜோஸ்னு ஒரு கேரக்டர் இருப்பார்ல, அவர் முதல்ல அமரை எங்கே பார்த்துருப்பாருன்னா காஷ்மீரில் பார்த்ததாக அந்த புக்கில் நிலேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது எந்த சீனுமே விக்ரம் படத்தில் காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலும் டைம் லைனும் ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கிறதா அந்த நாரெடி சாங் வருது. அந்த எங்கு லுக்கில் இருக்க விஜய் அந்த பாட்டில் தான் வராரு. அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் அந்த விஜய் அங்கே இருக்காரு. அப்போது ப்ரெசன்ட்ல அவர் எங்கே வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்னா காஷ்மீரில். அப்போது அமருக்கும் லியோக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்குமா அப்படிங்கிறது நம்மளோட முழு எதிர்பார்ப்பும். இந்த லியோ படம் ஆரம்பித்ததுலேருந்து இது எல்சியூக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த படம் விக்ரம் படத்தோட ஒரு ப்ரீக்கோலா, அதாவது விக்ரம் கதைக்கும் முன்னாடி என்ன கதை நடந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுற படமாக தான் லியோ படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விதத்தில் பார்த்தா இந்த அமருங்கிற கேரக்டர் லியோ படத்தோட கனெக்ட் ஆனிச்சுன்னா கன்ஃபார்ம் இந்த எல்சியூக்குள்ளே தான் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த படம் எல்சியூக்குள்ளே வருமா வராதுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். August 15 அன்றைக்கி நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட பர்த்டே. அவர் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுற விதமாக, கேரக்டர் ரிவீல் பண்ணுற விதமாக கிளிம்ஸ் ஆஃப் ஹரோல்டு தாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளிம்ஸ் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிம்ஸை பார்த்துட்டு நம்ம ரிவ்யூவும் ஒரு ஹிட்டன் டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருந்தோம். வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே கார்டில் கொடுக்குறேன், கீழே ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் செஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.